மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள், ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய படங்கள்லாம் தடை செய்யப்பட்டால், நல்லா ஓடிட்டு இருக்க ஒரு படம் திடீர்னு தியேட்டர்லேருந்து தூக்கி தடை செஞ்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இது போன்ற விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏதோ புதுசாக சட்டம் வந்திருக்காமே, அந்த சட்டம் என்னங்கிறத தான் பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி கார்த்திக். சமீபத்தில் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கான். அவங்க வந்து சினிமோட்டோகிராஃபர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன பில்லு, அதுக்கும் சினிமாவுக்கும் தடை செய்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி கார்த்திக்கில் நான் சொல்ல போகிறேன். ஒரு சினிமா வரல வருதுன்னா அதுக்கு சான்றிதழ் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. சென்சார் போர்டு வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருச்சுன்னா அந்த படம் வந்து தியேட்டரில் ஓடலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து தடை செய்ய முடியாது அதை. ஆனால் இந்த சினிமோட்டோகிராஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் சென்சாருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இவங்களால் அந்த படத்தை மறு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். தியேட்டரில் ஒரு படம் ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த ஓடுற படத்தை சென்சார்ஷிப் கொடுத்துருந்தாலுமே அதை மறுபடியும் மறு ஆய்வுக்கு எடுத்து அதை தடை செய்ய முடியும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். ஸோ இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டில் மூலியமாக சூப்பர் சென்சாராக கவர்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் டைரக்டர்லாம் சொல்கிறாங்க. இது எங்களோட கருத்து உரிமையெல்லாம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சென்சார் போர்டை தாண்டி சென்சார் போர்டில் நார்மலாக யூஏ அடல்ட் மூவி அப்படின்னு மூணு கேட்டகரியாக பிரித்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, UA 7+, UA 13+, அதாவது UA 7 வயதுக்கு மேற்பட்டவர்கள், UA 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள், UA 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து சென்சார்ஷிப் மாதிரி இவங்களும் ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ டிவிலெலாம் ஓடிடின்னு ஒன்று போடுறோம், ஓடிடியில் படம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த ஓடிடியில் நிறையா படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு சமீப காலம் இந்த கொரோனானால, அந்த ஓடிடியில் இந்த சென்சார்ஷிப்புக்கு ரோல் இல்லை. பட் இவங்க இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் மூலியமாக அந்த ரோலை கொண்டு வராங்க. இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட்டுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 1952 இது இருந்திருக்கு. அந்த ஆக்ட் என்ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சட்டத்தை. இப்போ அதில் கூட சேஞ்சஸ்லாம் கொண்டாந்து மாற்றங்களை கொண்டாந்து கம்ப்ளீட் பவர் யாருக்கு வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து எங்களுக்கு மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குது, இல்லை சாதி கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குன்னா, அவங்களால் அந்த படத்தை ஓடிக்கிட்டே இருந்தாலும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தியேட்டரில் இருந்தாலும், அது தியேட்டர்லேருந்து கொண்டாந்து நிறுத்தி மறு ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஏங்க, ஏற்கனவே வந்து இன்றைக்கி தனிநபர்கள் நினச்சாங்கன்னா ஒரு படத்தை ஓட விட முடியாமல் அவங்களால தடை செய்ய முடியுது, கலாட்டா பண்ண முடியுது. மதத்து ரீதியாக ஜாதி ரீதியாக அவங்க வந்து இந்த படம் வெளில வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க, தியேட்டருக்கு முன்னாடி தர்ணா பண்ணுறாங்க, தியேட்டருக்குள்ளே போது சீட்டை கிழிக்கிறாங்க, படத்தை ஓட விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கவர்மெண்ட்டே வந்து தங்களோட கண்ட்ரோலில் கம்ப்ளீட் கண்ட்ரோலில் எடுத்துக்குது. ஸோ இது பற்றி நடிகர்கள் நடிகைகள் நிறைய பேர் டைரக்டர்ஸ் நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இது இதில் குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நடிகர்களோடும் சரி டைரக்டரோடும் சரி படைப்பாளிகளின் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. கருத்து சுதந்திரங்கிறது எல்லாத்துக்குமே உண்டுங்க, அதுதானுங்க படைப்பாளியோட மெயினான ஒரு விஷயமே. அது பறிக்கப்படுகிறது. எங்களால் வந்து எதுவுமே சுயமாக சிந்தித்து செயல்பட முடியல, பயந்து பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இந்த பீரியடில் வந்து சினிமா பல ஏற்றங்களும் இறக்கங்களையும் சந்திச்சுட்டு இருக்க சூழலில் இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் வெளியில் வந்ததுன்னா படைப்பாளிகளின் திறன் அமுக்கப்படும். படைப்பாளிகளின் திறன் வந்து என்றைக்குமே வெளியில் வராது. நல்ல தரமான சினிமா, சில நேச்சுரலாக சில விஷயங்களை பார்ப்போம். ஒரு சண்டை நடக்குதுன்னா, ஜாதி சண்டை நடக்குதுன்னா, அங்கே சில விஷயங்கள் உண்மை சம்பவம் நடந்திருக்கும். அந்த உண்மை சம்பவத்தை யதார்த்தமாக சொல்லும்போது சில விஷயங்களை காட்டப்பட வேண்டும் சினிமாவில். அது வந்து எங்களோட உணர்வுகளை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேர் வந்தாங்கன்னா, அதை வந்து மறு ஆய்வுக்கு எடுத்தோன்னு வச்சுங்களேன், இந்த சென்சார் போர்டையும் தாண்டி இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டில் மறு ஆய்வுக்கு எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டில், அது ஆய்வு முடிஞ்சு தியேட்டருக்கு வரக்குள்ளேயும் அவங்க ஆயுசே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு டைம் டிலே, ரொம்ப நேரங்கள் எடுக்கப்படும். பொதுவாகவே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு படம், அதாவது கருத்து சுதந்திரம்ங்கிறது இங்கே என்ன சொல்ல வருதுனா, பொதுவாக அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே சில நடக்கக்கூடிய சில தப்புக்களை சுட்டி காட்டக்கூடிய படங்களாக எடுத்தால் இவங்க தடை செய்கிறதுக்காக இந்த சட்டங்களை கொண்டு வராங்களா?
இல்லை கருத்து சுதந்திரம் பேரில் இவங்க எப்படி வேணாலும் எடுக்கட்டும், நாங்கள் வந்து உள்ள தலையீட்டு பண்ணி நாங்கள் கருத்து சுதந்திரம் மத ரீதியாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த சட்டத்தை கொண்டு வராங்களா? ஸோ இது போல் பல கேள்விகளை நம்ம மக்கள் மனதில் இழந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை சமீபத்தில் திரு சூர்யா அவர்கள், நடிகர் சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எங்களோட படைப்பாளிகளின் கருத்து சுதந்திரத்தை வந்து பறிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அதே போல் திரு கார்த்தி, நடிகர் கார்த்தி அவர்களும் வந்து கருத்து சுதந்திரம் ஒரு படைப்பாளிகளின் தனிப்பட்ட விஷயத்தில் அரசாங்கம் தலையிடுவதா அப்படின்னு சொல்லிட்டு திரு கார்த்தி அவர்களும் பேசியிருந்தாங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. படைப்பாளிகள் என்றைக்குமே வந்து எந்த ஒரு தலையீடும் இருக்கக்கூடாது அவர்கள் படைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் மேலும் மேலும் சொல்லிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எது பிடிக்கலையோ அவங்கள வந்து கார்னர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுற தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம் அவங்க வந்து என்னைக்குமே வந்து தமிழர்கள் வந்து எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய சுதந்திரமாக சில விஷயங்களை சொல்லும்போது அது அரசாங்கத்தை பாதிக்கும் விதமாக இருந்ததுன்னா இவங்களை முடக்கி போட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரலாமோ அப்படிங்கிற கேள்வி பல பேர் மனதில் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஒரு படைப்பாளி சினிமா எடுக்கிறதே மிகுந்த சிரமத்துக்கு இடையில் எடுக்கிறாங்க, அதையும் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு சுதந்திரம் போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பைரசி அதாவது திருட்டுத்தனமாக அதாவது யாராவது வேற ஒரு இதுலேருந்து நாங்கள் எடுத்து காப்பி பண்ணி போடுறோம், திருட்டுத்தனமாக எங்களோட சுதந்திரம் எங்களோட படைப்பை இன்னொருத்தரோட படைப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வு செஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து ஜெயில் தண்டனையும் உண்டு அபராதமும் உண்டுங்கிறது அந்த சட்டத்தில் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எல்லாம் பார்க்கும்போது சூப்பர் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டோட டைரக்ட் இன்டர்வென்ஷன் சென்சார் போர்டுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் தகர்த்தெறிகிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, 2021 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவர்ஸும் இருக்குது ஒரு படத்தை ஆய்வு செய்கிறதுக்கு, மறு ஆய்வு செய்கிறதுக்கு. அதை ரிலீஸ் பண்ணி ஓடினாலுமே அதை மறு ஆய்வுக்கு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் பவர் உண்டுன்னு சொல்லுது. இது எந்த அளவுக்கு படைப்பாளிகளின் சுதந்திரத்தை பாதிக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எக்ஸ்க்ளூசிவ்லி கார்த்திக். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை போட்டு உங்களோட கருத்துக்களை இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் பற்றி நீங்கள் பதிவு செய்யலாம். நன்றி, வணக்கம்.